கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும் வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய மகிமையான நாமத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான காரியங்களை செய்வாராக ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றபடியான பிரகாசத்துடன் மாற ஆண்டர் உதவி செய்வாராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள் பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நான் எழுதின புஸ்தகங்களை நீங்கள் வாங்கி படியுங்கள் அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் மாத இதழை நீங்கள் உங்களுடைய முகவரிகளை அனுப்பி பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் பிற ஊழியத்தை குறித்த எல்லா செய்திகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அத்தியாயத்தின் பகுதிகளை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம் ஆபிரகாம் அதாவது முதலாவது அவனுடைய பேர் ஆபிராம் ஆபிராம் என்று சொல்லப்பட்ட மனிதனை தேவன் சந்தித்து ஒரு ஆசீர்வாதமான திட்டத்தை குறித்து அவரோடு பகிர்ந்து கொள்கிறார் அந்த ஆசீர்வாத திட்டத்திற்கு அவன் முக்கிய பாத்திரமாக நின்று செயல்பட வேண்டுமென்று தேவன் அவனை அழைக்கிறார் அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான் தேவன் அழைத்த அந்த அழைப்பிற்கு தன்னை உட்படுத்தி கொண்டு தேவன் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை நோக்கி போகச் சொன்னார் அவன் புறப்பட்டு போக ஆரம்பித்தான் இதைத்தான் ஆபிர ஆதியாகமும் பன்னிரெண்டாம் மத்தியத்தினுடைய நான்காவது வசனத்தில் நான் பார்க்குறோம் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போறான் இங்கே தேவனுடைய அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறான் புறப்பட்டு போவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகின்றான் இங்கே நாம் இன்னொரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் ஆபிராம் புறப்பட்டு போகிறான் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் ஆனால் தான் போகிற இடத்தை குறித்த எல்லா தகவல்களும் ஆபிரகாமுக்கு தெரியுமா ஆபரகம் எல்லாவிதமான விதமான தகவலையும் பெற்றிருந்தானா என்பது ஒரு கேள்வி எப்ரேயர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகச் சொன்னார் ஆனால் அந்த இடம் எப்படி இருக்கும் அங்குள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள் அங்குள்ள கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அந்த தேசத்திலே தன்னால் எவ்விதமாக வாழ முடியும் இது போன்ற எவைகளை குறித்தும் அவனுக்கு போதுமான அறிவில்லாத ஒரு சூழ்நிலையிலேயே தேவன் சொன்னார் என்பதற்காக அவன் புறப்பட்டு போனான் ஆக இது ஒரு விசுவாச யாத்திரை போகும் இடம் இன்னதென்பதை குறித்த ஒரு சரியான அறிவில்லாத நிலையிலேயே தேவன் போக சொன்னாரே என்பதற்காக அவன் புறப்பட்டு போகிறான் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆன்மீக வாழ்க்கையிலே நமக்கு தேவையான ஒரு விசுவாசம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட குறிப்பிட்ட சில பகுதிகளை நோக்கி போகச் சொல்லுகிறார் ஒரு குறிப்பிட்ட விதமான வாழ்க்கை நிலைகளுக்கு நேராக நம்மை போகச் சொல்லுகிறார் அவைகளை குறித்து நமக்கு எல்லாம் தெரிந்துவிட முடியும் என்று சொல்ல முடியாது ஆனால் நம்மை போகச் சொன்ன தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் ஒரு நல்ல விசுவாசத்தோடு நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கூட நாளை தினம் நமக்கு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது வரப்போகிற நாட்களிலே எவைகளையெல்லாம் நாம் சந்திக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியாது இன்றைக்கு இருக்கிற நிலைகளை மட்டும் நாம் பார்க்கிறோம் ஆனால் நாளைய தினம் யாருடைய வாழ்க்கையிலே எவைகள் எவ்விதமாக இருக்கப் போகிறது என்பதை குறித்து நம்மால் இப்பொழுது தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தேவனோடு ஒரு சரியான உறவை ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது ஒரு பதட்டம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் பீதி இல்லாமல் சமாதானத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர முடியும் அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் நாளை என்ன நடக்க போக போகிறதோ என்கிற அச்சம் சில காரியங்களை குறித்து அவர்கள் சிந்தித்து தங்களுடைய வாழ்க்கையிலே பயப்படத்தக்க காரியங்கள் நடந்துவிடுமோ என்று அவர்கள் ஒரு பதட்டமான நிலைமையிலே காணப்படுகிறார்கள் எனவே அவர்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் ஒரு பயம் கலந்த ஒன்றாக இருக்கிறது மனதிலே கலக்கம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது ஆனால் நாம் தேவனோடு ஐக்கியம் கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நாம் சமாதானத்தோடு தொடலாம் காரணம் என்னவென்று சொன்னால் நம்மை போகச் சொன்ன தேவன் நம்மை அழைத்த தேவன் நம்மை போகச் சொல்லிவிட்டு அங்கே தனியாக இருந்து விடுவதில்லை எங்கே போகச் சொல்கிறாரோ அங்கே அவர் நம்மோடு வந்து கொண்டே இருக்கின்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைக்கும் பொழுதிலும் கூட லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றை வாசித்து பாருங்கள் ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் சொன்னார் இங்கே ஒரு குறிப்பிட்ட விதமான பரிசுத்த வாழ்க்கை முறைக்கு சீடர்களை அழைக்கிறார் அப்படி அழைத்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா என்னை பின்பற்ற கடவன் ஆக ஒரு பின்பற்றுகிற வாழ்க்கைக்கு அழைக்கிறார் ஆனால் அதில் அதன் பின்னால் இருக்கிற உண்மை என்னவென்றால் அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி என்றால் அவர் நமக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கிறார் அவர் முன்னால் சென்று கொண்டிருக்கிறபடினால எதையும் குறித்து நாம் கலங்காமல் தைரியமாக தொடர முடியும் நமக்கு முன்னே செல்லுகிறவர் நம்மை நடத்தி செல்வதற்கு போதுமானவராக இருக்கிறபடினாலே நம்மை நடத்தி செல்வதற்கு வல்லவராக இருக்கிறபடினாலே நாம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் நம்மை பாதுகாப்பதற்கு அவருக்கு எல்லா வல்லமை இருக்கிறபடினாலே அவரை நம்பி விசுவாசத்தோடு அவரை நாம் பின் செல்லலாம் இதுதான் ஆவிக்குரிய அழைப்பு ஆன்மீக அழைப்பு ஆபிராமிடத்திலே தேவன் நீ போயின்று சொன்ன பொழுது ஆண்டவரே அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது அங்கே போய் சேர்வதற்கான வழிகள் எனக்கு தெரியாது அங்குள்ள கால சூழ்நிலைகள் தட்பவெட்ப நிலைகள் எனக்கு தெரியாது அங்கே சென்று என்ன வேலையை செய்வது எப்படி வாழ்வது என்று எனக்கு தெரியாது நான் எப்படி செல்வது என்பது போன்ற கேள்வியை எழுப்பவில்லை விசுவாசத்தோடு புறப்பட்டு சென்றான் வேதம் சொல்லுகிறது அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு சென்றான் காரணம் என்ன தெரியுமா போகும் இடம் இன்னதென்று அவனுக்கு தெரியாதே ஒழிய போகச் சொன்ன தேவன் இன்னார் என்று தெரியும் போகப் போகிற இடத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகிற என்பதை குறித்த தெளிவான தகவல் அவனுக்கு இப்பொழுது தெரியாதே ஒழிய அவைகள் தெரிந்திராவிட்டாலும் கூட போகச் சொன்ன தேவனை அவன் அறிந்திருந்தான் அந்த தேவனோடு பழகியிருந்தான் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தான் அந்த தேவனிடத்தில் அவன் பேசியிருந்தான் எனவே அந்த தேவனை குறித்த ஒரு சரியான ஐடியா இந்த தேவன் போகச் சொன்னால் போகலாம் இவர் செய்ய சொன்னால் செய்யலாம் இவரை நம்பி நாம் எந்த பிரயாணத்தையும் தொடங்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு புறப்படுகிறான் இந்த தேவன் தன்னை நடத்துவாருங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை அவனுக்கு இருந்தது ரெண்டு திமுத்தையும் ஒன்றாம் அத்தியாயத்தினுடைய பன்னிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் ஆக அப்போசனமாக பௌலங்கை சொல்கிறார் நான் யாரை விசுவாசிக்கிறேனோ அவரை நான் அறிவேன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற ஒன்று என்னவென்றால் அவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் ஆவிக்குரிய நம்பிக்கை உடையவளாக இருந்தாலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்களுக்கு தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு இல்லை மற்றவர்கள் சொன்னதை கேட்டதன் அடிப்படையிலே அவர்களுக்கு சில தகவல்கள் தெரிகிறதை ஒழிய தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த தேவனோடு பழகி அவரை அறியவில்லை எனவே மற்றவர்கள் கொடுக்கிற வார்த்தைகளினால் அவர்கள் உற்சாகப்படுகிறார்களே ஒழிய தங்களுக்குள்ளே தேவனை அறிந்து ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையுடன் ஒரு தைரியமாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தேவனை குறித்து கிடைத்திருக்கிற அறிவெல்லாம் நேரடியான அறிவல்ல பிறர் சொன்ன அறிவு அது போதாது அருமையானவர்களே நம்மை வழி நடத்துகிற போதகர்கள் நமக்கு ஆண்டவரை குறித்த நல்ல தகவல்களை தரலாம் ஆனாலும் இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு கொண்டு விசுவாச வாழ்க்கைகளை நாம் வெற்றி பெற முடியாது எனவே பிறரால் அறியப்பட்ட அந்த தேவனை பிறரால் அறிவிக்கப்பட்ட தேவனை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் நேரடியாக அறிய வேண்டும் நமக்குள் அவரை அறிய வேண்டும் அப்படி அறிகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே தைரியமாக செல்ல முடியும் இந்த தேவனை குறித்த ஒரு நல்ல நம்பிக்கை வந்துவிடும் எனவே தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவரை அறிவதற்கான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்குள் தேவனை அறிவதற்கு நமக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் செய்கிறார் அதற்காகவே தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கேற்ற விதமாக பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொடுக்கப்படுகிறது இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனை நாம் அறிய முடியும் அந்த தேவனை அறிகின்ற அறிவு வருகின்ற பொழுது தேவன் நம்மை எவ்விதமான ஒரு வாழ்க்கையிலே அழைத்தாலும் கூட எவ்விதமான ஒரு பயணத்துக்கு நேராக போகச் சொன்னாலும் கூட நம்மால் தைரியமாக செல்ல முடியும் அருமையானவர்களை இவ்விதமான ஒரு தனிப்பட்ட அறிவு நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயமில்லாமல் பயணம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது பயங்கரமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் நிலவி கொண்டிருக்கின்றது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் எங்கோ நடந்தது எந்த நாட்டிலும் நடந்ததென்று கேள்விப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது நம்முடைய வீட்டிற்கு பக்கத்திலே சற்று தூரத்திலே சில நேரத்திலே நம்முடைய வீட்டுக்கு அருகிலே நடக்கிற பயங்கரமான நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாளுக்கு நாள் பயங்கரங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றது பலவிதமான பிரச்சனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது மனிதனை அச்சுறுத்தும் காரியங்கள் அனுதமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய பயணத்தை நாம் தைரியமாக உற்சாகமாக தொடர்வதற்கு நாம் என்ன செய்வது நாளை என்ன நடக்கும் என்பதை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை எப்படி நாம் நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கை தொடர்வது தேவனோடு நம்முடைய வாழ்க்கையை பிணைத்து கொள்ள வேண்டும் தேவனை அறிகிற அறிவை நம்முடைய இருதயத்திற்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனை நமக்குள்ளாக நாம் சிந்திக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் அவரை நம்முடைய இருதயத்தலை உணர்வதற்கு ஏதுவாக வேதாகமும் தர நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரோடு ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு தேவையாக அனுதிடமும் நம்முடைய வாழ்க்கைகளை நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும் இருதயத்தை ஆண்டுடை சமூகத்தில் ஊட்டி நாம் ஜெவிக்கும் பொழுது வேதத்தை நாம் அனுதினமும் கருத்தாக தியானிக்கும் பொழுது அங்கே தேவன் நம்முடைய உள்ளங்களை தொடுவார் ஜபம் என்பது ஏதோ நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல தேவனை நமக்குள் அறிவதற்காக அந்த அறிவு வருகின்ற பொழுது ஆபிராமை போல நாமும் என்ன செய்யலாம் தைரியமாக புறப்பட்டு போகலாம் ஆண்டவர் போகச் சொல்கிறாரா போய்கொண்டே இருக்கலாம் காரணம் என்னவென்றால் அவர் நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த அன்றைக்கு தேவன் சொன்னார் நீங்கள் காணான் தேசத்துக்கு நேராக புறப்பட்டுச் செல்லுங்கள் என்று புறப்பட்டுச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தனியாக இருந்து விடவில்லை என்ன நடந்தது அக்னி ஸ்தம்ப தேவன் அனுப்பினார் மேக ஸ்தம்பத்தை தேவன் அனுப்பினார் அனந்தினமும் தேவன் அவர்களோடு வருவதை அவர்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்வதற்கு தேவன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் எனவே அந்த ஸ்தம்பத்தை பார்க்கும் பொழுது மேகஸ்தம்பத்தை பார்க்கும் பொழுது தேவன் தங்களோடு வருவதை குறித்து அவர்களுக்கு நம்பிக்கை பெற முடிந்தது அந்த தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை தருவதற்கு உண்மையுள்ளவராக ஆயத்தமானவராக இருக்கிறார் அருமையான சகோதரர்களை சகோதரிகளை வாழ்க்கை பயணத்திலே நிம்மதியாக அமைதியாக சமாதானமாக சந்தோஷமாக நீங்கள் உங்கள் பயணத்தை தொடரலாம் தேவனோடு நெருங்கி வாழுங்கள் தேவனை உள்ளத்தில் அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது ஆபிராமை போல நாமும் கூட நாம் இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தாலும் கூட தைரியமாக விசுவாசத்தோடு பயணலாம் பயணம் செய்யலாம் இந்த பயணத்திலே நம்மோடு ஆண்டவர் வந்து கொண்டே இருப்பார் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கும் எப்பொழுதும் நாம் தைரியமாக வாழலாம் எனவே எதை குறித்து கவலைப்படாமல் இந்த வாழ்க்கையிலே நமக்கு தேவையானதெல்லாம் தேவனை குறித்த அறிவு எனவேதான் யோவன் பதினேழு மூன்றை வாசிக்கும் பொழுது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறவராக நாம் அறிவது அவர் நம்மோடு வாழ்கிறவராக அறிவது அவ்விதமான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுது இருதயத்திலே நம்பிக்கை தைரியம் உற்சாகம் எந்த பீதிக்கும் கலக்கத்திற்கும் பதட்டத்திற்கும் ஆட்படாமல் நிம்மதியாக பயணத்தை தொடலாம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சமாதானம் உள்ளதாக நடத்தி செல்வாராக கத்தரை நோக்கி நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே அன்றைக்கு ஆபிராமை நோக்கி காணானை நோக்கி புறப்பட்டு போகச் சொன்னீர் போகிற இடம் இன்னதென்று தெரியாது வழிகள் தெரியாது ஆனாலும் உண்மை ஆபிராமுக்கு தெரியும் உம்முடைய அன்பை உம்முடைய கரிசனையை ஆபிராமுக்கு தெரியும் எனவே அவன் தைரியமாக புறப்பட்டு சென்றான் போக வேண்டிய ஊருக்கு போய் சேர்ந்தான் நீர் அவனுடைய பாதையில் இருந்தீர் அதே தேவன் இன்றும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் எங்களோடு நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீர் நாங்கள் உண்மை உறுதியாக கொலைகள் உதவி செய்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை அறிந்து கொள்வதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சமாதானத்தோடு தொடர ஆண்டர் உதவி நிம்மதியாக தொடர ஆண்டர் உதவி செய்யும் கர்த்தர் தங்களோடு வருகிற நம்பிக்கையோடு தைரியத்தோடு செல்ல உதவி செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டவரா ஹீசு கிறிசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம் சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள் பல தலைப்புகளில் புத்தகங்கள் மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிக்கள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரர் சாம்சன் பால் நூற்றி இருபத்தி ஆறு முத்தையா முதலியார் வீதி பாண்டிச்சேரி ஆறு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று இந்தியா